எவ்ரி டெக் பிரதர், அதாவது ருப்பி பாக்ஸும் சரி இல்லை எந்த அப்ளிகேஷன், 7 days 5 days அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இவனுங்க எல்லாருமே உங்களோட ரெப்புடேஷன், அதாவது நம்மளோட ரெப்புடேஷன் தான் வந்து குறி வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது. ஸோ தப்பு தப்பாக ஒருத்தர் உங்களை பற்றி வந்துட்டு தப்பு தப்பாக ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அப்போ அப்யூஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றை வச்சு தான் என்ன திட்டுறாங்க, அதனால் நீ தாண்டா பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்மள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதுதான் தேவை. அப்போ என்ன ஆகுன்னா, இந்த காசுக்கு எதுக்குடா நம்ம போய் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பணத்தை கட்டிடுமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு வந்துட்டு நமக்கே தோணிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அப்யூஸ்லி இது ஒரு காசு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பணத்தை கட்டிடுவோம். ஸோ அந்த ஒரு பயம்தான், அதை தான் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு இதனுடைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க பிரதர். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள், கடைசி வீடியோவில் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எப்படி என்னன்றது A to Z பண்ணியிருப்போம். நீங்கள் அதன் மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கனகராஜ் பிரதர், அதாவது இது எல்லாத்துக்குமே நடந்துட்டு தான் பிரதர் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த வித வந்துட்டு இதுவுமே இல்லாமல் நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து காமனான விஷயந்தான். இப்போ வந்து லோன் அப்ளை பண்ணுறீங்க, அது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகலை, ஆனால் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்குறாங்கன்றது. இதுக்கு ஒரு ஒரே ஒரு வழி என்னென்னா, நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான். அது வந்து ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் அந்த மாதிரி வர்றதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. இது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். இதில் தாராளமாக உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இதில் வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறதையும் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் பணமும் வாங்கலை அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருக்குது, அவங்க உங்கள்கிட்ட பணம் கேட்டதுக்கான ப்ரூஃப் இருக்குது. இதை வச்சு நீங்கள் தாராளமாக சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பிரதர். பயோ வேர்ல்டு பிரதர், அதாவது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது 100% வந்து கரெக்டு தான். ஏன்னா நம்ம பயம் தான் அவங்களோட வந்துட்டு முதலீடே அப்படின்னு சொல்லலாம். நம்ம தாராளமாக அந்த வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நம்ம பயப்படுற அளவுக்கு நம்ம யாருமே வந்துட்டு மன்னிக்க முடியாத குற்றங்கள் யாருமே பண்ணல. அதனால் வந்துட்டு யாருமே பயப்பட தேவையில்லை. ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம யாருக்கிட்டையுமே போயிட்டு நம்ம இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நான் பணம் கட்டலைன்னா நீ இது கால் பண்ணி நீங்கள் அவங்களை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கல. இது வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் இதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக இதை வச்சு மிரட்டினா அவனை 4 கேள்வி கேட்கலாம் நீங்கள் தாராளமாக. ரவிக்குமார் சார், அதாவது இது RBI ரிஜிஸ்டர் இல்லை வந்துட்டு NBFC ரிஜிஸ்டர் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் கட்டலின்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்த மாதிரி வந்துட்டு 7 days அப்ளிகேஷன் மாதிரிலாம் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கால்ஸ் வரலாம், உங்கள் வீடை வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ லீகல் ப்ரொசீஜர், லீகலாக என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே 100% வந்து நடக்கும், பட் கொஞ்சம் டிலேடான இருக்கும், அவ்வளோதான். ரவிக்குமார் சார், நீங்கள் ஒரு சில இடத்துலலாம் ஷார்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ எனக்கு புரியல. பட் இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், இந்த டைப்டோ கேஷில் வந்துட்டு நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, ஆனால் அவங்க வந்து திரும்ப பேமெண்ட் பண்ணல, அவங்க பண்ணுற கால்ஸ் எதுவுமே பிக் பண்ணல, ஃப்யூச்சரில் எனக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ரிஜிஸ்டர் அப்ளிகேஷனாக இருந்தால் அது வேறு மாதிரி, ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் இல்லாத அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா அதில் வேறு மாதிரி நடக்கும் சார். ஏன்னா இப்போ நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் இந்த 7 days அப்ளிகேஷன் என்ன நடக்குதுன்றது. உங்களுக்கு இன்கேஸ் இதை விட இன்னும் தெளிவாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணி எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் தான் அனுப்பியிருக்கேன், நீங்கள் இதை சொல்ல வந்தீங்கன்னு நான் சொல்ல. நான் லதா இவா மேடம், அவர் சிஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வித ஆன்லைனில் வர அப்ளிகேஷனுமே நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நல்ல அப்ளிகேஷன், எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. பட் இதில் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு 500 தான் வந்துட்டு லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லை அந்தளவுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க, அதையே 3 தவணையாக கட்ட சொல்லுவாங்க, சாரி 2 தவணையாக கட்ட சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு சிபிலில் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு டைமிங் பார்த்திங்கன்னா 2-3 மாதம் வந்துட்டு டைமிங் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் நம்ம அது இல்லாமல் இவங்க கேட்குறது காண்டாக்ட் அலோ கேலரி அலோ இதெல்லாம் கேட்குறாங்க. இது யார் எப்படி பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்களா தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆஸ் அ பார் லீகலாக இவங்க தப்பு பண்ணக்கூடாது, காண்டாக்ட் எதையுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இந்த 7 days அப்ளிகேஷன் அப்படி கிடையாது. பிரான்ச் லோன் ஓகே, அப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன் சொல்லியிருக்கீங்க, அந்த அப்ளிகேஷனில் எனக்கு சுத்தமாக வந்துட்டு உடன்பாடு கிடையாது. நான் ஏன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷனில் நான் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் நான் பார்க்குறேன் நான். அதை ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான், அதாவது தயவு செஞ்சு எதுக்குமே வந்து பயப்படாதீங்க. நீங்கள் நிம்மதி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய வந்துட்டு மன்னிக்க முடியாத குற்றங்கள் எதுவுமே பண்ணல, தைரியமாக இருங்க. காண்டாக்ட் லிஸ்ட்டு கால் போகுதுன்னா அது உங்களோட தப்பு கிடையாது. நம்ம அடிக்கடி நம்ம நிறையா வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலில். இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட டைரி தொலைஞ்சிருச்சு, அதில் நிறையா பேரோட நம்பர் எழுதி வச்சுருக்கீங்க, அதில் உங்கள் நம்பரும் இருக்குது, அதை வச்சு உங்கள்கிட்ட வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து பணம் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்களோட தப்பு கிடையாது. இதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் லிஸ்ட் அளவு கொடுத்தது வந்துட்டு அது கொடுத்தா தான் உள்ளவே போகும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் கொடுத்தீங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது உங்களோட தப்பு கிடையவே கிடையாது, அது அப்படி தான் சிஸ்டமே அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தைரியமாக இருங்க, ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நான்.